ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் சில இடிஎஃப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இடிஎஃப் சொல்கிறது வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் எல்லாமே சொல்லுவாங்க. பட் பேசிக்காக சொல்லணும்னா வந்து ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ ஒரு குரூப் ஆஃப் ஷேர்ஸை வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டில் நம்மளால் வாங்க முடிஞ்சால் அது ஒரு இடிஎஃப். ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக டெஃபினேஷன் கொடுக்கணும்னா. ஸோ இன்றைக்கு ஏன் இந்த இடிஎஃப்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அன்னோன் இடிஎஃப்ங்க. அன்னோன் இடிஎஃப்னா இதெல்லாம் மார்க்கெட்டில் லிஸ்டட் இடிஎஃப். ஸோ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஈஸியாக ஒரு புரியுமே சொன்னால், நிஃப்டி இடிஎஃப் இருக்கு, நிஃப்டி பீஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய ஹை குவாலிட்டி கம்பெனிஸை வந்து இடிஎஃப்ஸாக வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ பேசிக்காக இந்த வீடியோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ கிடையாது. இது வந்து எனக்கு வந்து சில இடிஎஃப்லாம் வந்து ரொம்ப நல்லதாக தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேச போகிறது வந்துட்டு ஆதித்யா பிர்லா ஹெல்த் கேர் இடிஎஃப். நீங்கள் இதை நெட்டில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஹெல்த்தி நினச்சா கூட்டி வரும். ஹெல்த்தி இடிஎஃப் அப்படின்னு உங்களோட ப்ரோக்கிங் ஆப்பில், ஏதோ ஒரு ப்ரோக்கிங் ஆப்பில் ஹெல்த்தி இடிஎஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடிஎஃப் வரும். இதோட பேசிக் பர்பஸ் இந்த வீடியோ பர்பஸ் என்னன்னா, ஒரு பிகினர் இல்லைனா ஒரு நார்மல் ட்ரேடருக்கு வந்து சில ஒரு லெஸ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்கும். ஆனால் லெஸ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்கும் போது அவங்களால மியூச்சுவல் ஃபண்டிங் சம்டைம்ஸ் போட முடியாது. காரணம் ஏன்னா வந்து ஒரு லாக்இன் பீரியட் இருக்கும், இல்லைனா வந்துட்டு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி லிஸ்டட் இடிஎஃப் இல்லைனா எப்போ வேணால் வாங்கிக்கலாம், எப்போ வேணால் விற்றுக்கலாம். ஸோ ஏன் இப்போ இந்த ஹெல்த் இடிஎஃப் எடுத்துப்போமே, இந்த ஹெல்த் இடிஎஃப்ல வந்து டாப் கிரேட்டட் லிஸ்டட் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்லாம் இருக்குங்க. ஸோ அந்த டாப் கிரேட் ஃபார்ம லிஸ்டட் கம்பெனிஸ் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், இந்த கம்பெனியில் ஒரு சில போர்ட்ஃபோலியோஸ் இருக்கு. அந்த கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது, அந்த பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது சன் ஃபார்மா, கிப்லா, டாட்டர்டி லெபார்டரிஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், டிவி லெபார்டரிஸ், ஸோ டாப் கிரேடட் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இவங்க எப்படி சுருக்கி ஒரு இடிஎஃப்பாக கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பிகினர் இன்வெஸ்டர் வச்சுப்போமே, ஜஸ்ட் ஒரு 10,000 or 20,000 இருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணோம்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் டாட்டர் ரெட்டி லெபார்ட்டிஸ் ஒரு 5,000 ருபீஸ் கிட்டே இருக்கும், அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு 4,000 ருபீஸ் கிட்டே இருக்கும், டிவிசிஓஏ ஒரு 4,000 இருக்கும். இந்த மூணு ஷேருக்கு ஒரு இன்வெஸ்டர் வந்து 12,000 செலவு பண்ணிட்டாங்கன்னா, ஸோ எப்படி இன்னும் ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஸோ ஆல் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆன்சராக இந்த ஹெல்த்தி இடிஎஃப் நான் பார்க்குறேன். இதே மாதிரி நிறைய ஹெல்த் கேர் இடிஎஃப் இருக்குது. பட் பேசிக்காக எனக்கு இந்த ப்ரைஸ் வச்சும் பார்க்கும்போது, இந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் வச்சே பார்க்கும்போதும் எனக்கு வந்து இந்த இடிஎஃப் ஹெல்த் இடிஎஃப் வந்து நல்லா தெரிஞ்சுது. ஸோ அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற இடிஎஃப் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, வந்து மோதிலால் ஆஸ்வால் நிஃப்டி 200 மொமெண்டம் 30 இடிஎஃப். சொல்ல போனீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னு மொமெண்டம் இடிஎஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடிஎஃப் வரும். நிறைய இடிஎஃப் மொமெண்டம்லேயும் இருக்குது. ஸோ நிஃப்டி 200லேருந்து ஒரு 30 ஸ்டாக்ஸ் ஒரு 35 ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு அதை வந்து ஒரு இடிஎஃப்பாக மாற்றுறது. இதோட கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதான் என்டர்பிரைஸ், டைட்டன் கம்பெனி, ஐடிசி லிமிடெட், என்டிபிசி, ஐ மீன் நிறைய உங்களுக்கு டாப் கிரேட் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு பிகினருக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ட்ரேடாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்போம், நிறைய ஆட்ஸும் பார்த்துருப்போம், யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், யூஎஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், யூஎஸோட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பட் அவங்க சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோட சார்ஜஸ்ங்க. ஏன்னா பயங்கரமான சார்ஜ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு யூஎஸ் ஸ்டாக்லையோ இல்லைனா ஒரு ஃபாரின் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா எல்லா இன்வெஸ்டர்ஸ் கிட்டேயும் அந்தளவுக்கு ஒரு ஃபண்ட் இருக்காது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்தளவு ஒரு ஃபண்ட் வேணும் பார்த்தது பேங்கிங் சார்ஜஸ் வர இருக்கும், யூஎஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வர நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கவலையை தீர்க்கதான் வந்து இந்த மாதிரி சில இடிஎஃப்லாம் வந்திருக்கு. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இது இந்த இடிஎஃப் ஒரு பொட்டன்ஷியல் இடிஎஃப்பாக சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேங்செங் இண்டெக்ஸ், அதாவது இப்போ நம்ம நாட்டில் வந்து நிஃப்டி அஸ் வெல் அஸ் சென்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி வந்து சைனா சைடில் வந்து ஹேங்செங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. இந்த இண்டெக்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமான ஃபாலுங்க. நீங்கள் சிம்பிளாக கூகுள் போயிட்டு ஹேங்செங் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்தளவு ஒரு செம ஃபால் இந்த இந்த பாயிண்ட் ஆஃப் ஹேங்செங். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டைமில் வந்து ஒரு லாங் ஹாரிசன் வச்சுருக்காங்க, இல்லைனா வந்து எனக்கு இந்தியன் ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை எனக்கு ஃபாரின் ஸ்டாக்ஸும் வாங்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு நிப்பான் இந்தியா இடிஎஃப் ஹேங்செங் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதே நிப்பான் இந்தியா தான் நம்மளுக்கு வந்து நிஃப்டி பீஸும் கொடுக்குது, அவங்களே தான் நம்மளுக்கு வந்து ஹேங்செங் பீஸும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹேங்செங் பீஸ் எந்தளவு பெனிஃபிஷியல்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபாரின் டிமேட் அக்கௌண்ட் இல்லாமல் இந்தியன் நம்ம கிட்ட இருக்க ப்ரோக்கர்ஸ், நார்மல் ப்ரோக்கர்ஸ் அக்கௌண்ட், சப்போஸ் இப்போ நீங்கள் ஜெரோதாவில் இருக்கீங்கன்னா ஜெரோதா அக்கௌண்ட்லேயே நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி ஹேங்செங் பீஸ் நடிச்சுன்னா உங்களுக்கு ஒன்று, சப்போஸ் இங்கே பிரில்லா இருக்கீங்க இல்லை ஏஞ்சல் ஒன், ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்கர்ஸ் கிட்ட இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்செங் இடிஎஃப் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். இதெல்லாம் தாண்டி நான் கடைசியாக டிஸ்கஸ் பண்ண ஆசைப்பட்டது வந்து முக்கியமான வந்து இதுதான், மிராய் அசட் என்ஒய்எஸ்சி ஃபேங் இடிஎஃப். ஸோ இது ஏன் அந்தளவு ஒரு சீரியஸான விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ் பிகினர் ஆகட்டும் இல்லை ஒரு
ஒரு ப்ரோ ட்ரேடர் ஆகட்டும், அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஓகே நம்மளும் ஆப்பிள் ஸ்டாக் வாங்கலாம், நம்மளும் டெஸ்டா ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்னு போட்டுட்டு யூஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ யூஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண அப்புறம் தான் தெரியும் அவ்வளோ பெரிய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அவ்வளோ பெரிய ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணும், அவ்வளோ சார்ஜஸ் செட்டாக்கணும், ப்ரோக்கேஜ் கமிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ மிரை ஆசெட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் இருக்கிற நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ஒய்சி அஸ் வெல் அஸ் வந்து ஃபேங் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ETF. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 38.38 இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிஷியல் பார்த்தீங்கன்னா உங்களால் 8 ருபீஸ்க்கு ஹெல்த்தியில் இன்வெஸ்ட் பண்ண முடியுது, மொமெண்டமுக்கு ஒரு 40 ருபீஸ் கொடுக்க முடியுது, அப்புறம் வந்து ஹேங்செங் ஒரு 200 ருபீஸ், மிரா அசெட்டுக்கு ஒரு 38 ருபீஸ். ஸோ இவ்வளோ குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்துட்டு ஒரு 400 ருபீஸ் இல்லை 300 ருபீஸ் உங்களால் அது மீன் உங்களால் ஷார்ட் அவுட் பண்ணி பண்ண முடியுதுன்னா அதை விட ஒரு பெனிஃபிஷியலான பாயிண்ட் உங்களுக்கு என்னவா இருக்கும் நீங்கள் சொல்லுங்க அப்புறம். ஸோ இப்போ மிரை ஆசெட்டோட டிஸ்க்ளோஷர்ஸ் நீங்கள் கேட்பீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு இப்போ நான் காட்ட போகிறது வந்துட்டு மிரை ஆசெட் NYSE FANG ETF ஓட போர்ட்ஃபோலியோ என்னெல்லாம் ஷேர்ஸ் இருக்கு, எப்படி ஹெல்த்தி காட்டணும், அதே மாதிரி எதுக்கும் காட்ட போறேன். ஸோ இதுதான் மிரை அசெட்டோட நீங்க பாத்தீங்கன்னா மிரை அசெட்டோட போர்ட்ஃபோலியோ டிஸ்க்ளோஷருங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி கிட்ட இந்த ETF-ல நெட்ஃபிளிக்ஸ் கம்பெனி இருக்கு, மைக்ரோசாஃப்ட், பாய்டு, ஆல்பபெட் வந்து கூகுள் வருது, மேட்டா வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக் கிட்ட வரும், அலிபாபா, நிவேடா, ஆப்பிள் இன்கார்பரேஷன், அமேசான், டெஸ்லா. ஸோ நீங்கள் யூஎஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி கூட உங்ககிட்ட அந்தளவு ஃபண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ மிரை அசெட் வந்து இந்த பர்டிகுலர் ETF என்னோட ஃபேவரட் என்ன ETF ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும், பட் இந்தியன் அக்கௌண்ட்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். பட் இப்போ இவ்வளோ தூரம் சொன்ன அப்புறம் சில சில ஃபேக்டர்ஸ் நான் பேசணும் ஆசைப்பட்டது. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் மொமெண்டம் வந்து பேஸ் ஐ மீன் உங்களுக்கு வந்து நம்ம மார்க்கெட் ஓடும் போது அந்தளவு மொமெண்டம் இருக்காது. நேத்துக்கு என்ன யூஎஸ்ல நான் இருக்கும் அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து இன்னைக்கு இருக்கும். பட் அது உங்களுக்கு எப்படி ஒரு பெனிஃபிஷியல் பாயிண்ட்னா மார்க்கெட் நம்ம மார்க்கெட் 330 முடிஞ்சா கூடியும் இந்த ETF-ஓட க்ரோத் வந்து நைட்டு போய்கிட்டு இருக்கும், அடுத்த நாள் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம மார்க்கெட் இல்லாத போது கூட இந்த ETF வந்து ப்ரைஸ் பேசிஸ்ல காட்டினா கூடியும் வேல்யூ பேசிஸ்ல உங்களுக்கு ஏறிக்கு வந்து அடுத்த மார்னிங் காட்டும். ஸோ அதுதான் வந்து இந்த ETF. ஸோ இதை தவிர வேற ETF இல்லையா அப்ப அப்படின்னு கேட்டா நிறைய ETF இருக்கு, சில்வர் ETF இருக்கு, கோல்டு ETF இருக்கு. அதே மாதிரி வந்து நீங்க பர்டிகுலரா மோத்திலால் ஆஸ்வால் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மோத்திலால் ஆஸ்வால்லயும் உங்களுக்கு வந்து நாஸ்டாக் ETF இருக்கு, அஸ் வெல் அஸ் S&P 500 ETF இருக்கு, சைனா ETF இருக்கு, அதே மாதிரி ஜப்பான் நிறைய ETF இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் டிஸ்கஸ் பண்ண எல்லா ETF-க்கும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அது முக்கியமான ஹேங்செங் ETF-க்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்குன்னு எல்லாத்துக்கும் இதுலேயே இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிறத நான் கண்டிப்பா வேணாம் சொல்வேன். இதை நான் ஏன் டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 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 20,000 ஒரு 1 lakh எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் இருக்கும். நன்றி, வணக்கம்.